இந்திய பேட்மிண்டன் லீக் போட்டியில் ஐதராபாத் வீராங்கனை சாய்னா நேவாலும் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் ஐதராபாத் வீரர் அஜய் ஜெயராமும் வெற்றி பெற்று தொடர்ந்து முன்னிலை. சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் போட்டியில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் பெலாரஸ் வீராங்கனை அசரன்கா முதல் தர வீராங்கனை செரினாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் பெற்று அபாரம். செஸ் போட்டியில் விஸ்வநாதன் ஆனந்தை எதிர்கொள்ள பயமில்லை என்று ஒரே நேரத்தில் 20 பேருடன் செஸ் விளையாண்ட மாக்னஸ் கார்ல்சன் சென்னையில் சவால் பேட்டி. இரண்டாவது ஆசிய இளைஞர் விளையாட்டுப் போட்டிக்கு சீனாவிற்கு சென்ற இந்திய தடகள வீரர்கள் வயது மோசடி செய்ததாக சீனாவிலிருந்து 18 பேர் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். ஸ்பெயினில் நடைபெறும் லா லிகா கால்பந்து போட்டியின் முதல் போட்டியில் பார்சிலோனா ரியல் மாட்ரிட் அணிகள் வெற்றி பெற்று அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு முன்னேற்றம். 8 முறை களிமண் திரையில் சாம்பியனான ரஃபேல் நடால் தொடர்ந்து சின்சினாட்டியில் நடைபெற்ற போட்டியிலும் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்தார். வீரேந்திர சேவாக், கௌதம் காம்பீர், யுவராஜ் சிங், சாகிர் கான் போன்ற வீரர்கள் கடும் உழைப்பு உடல் தகுதி மூலம் மீண்டும் அணிக்கு திரும்ப வேண்டும் என்று இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி தெரிவித்துள்ளார். ஜிம்பாப்வே அணியின் இளம் வேகப்பந்து வீச்சாளர் கைல் ஜார்விஸ் திடீரென சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளது கிரிக்கெட் வீரர்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுகிறது. இந்திய பேட்மிண்டன் லீக் தொடர் நாட்டின் பல இடங்களில் நடந்து வருகிறது. இதில் பி வி சிந்து எதிர்பாராத விதமாக அதிர்ச்சி தோல்வியடைந்துள்ளார். கபில் தேவ் கங்குலியை போல் சிறந்த கனவு அணியை நீங்கள் தேர்வு செய்வீர்களா என்று கேட்டதற்கு, நான் ஒருபோதும் சிறந்த கனவு அணியை தேர்வு செய்ய மாட்டேன், நாட்டுக்காக விளையாடிய அனைத்து வீரர்களையும் பிரித்து பார்க்க கூடாது என்று இந்திய கேப்டன் மகேந்திர சிங் தோனி தெரிவித்துள்ளார். 25வது தென்னிந்திய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டி மதுரையில் வருகிற 21ஆம் தேதி தொடங்குகிறது. தென்னிந்திய போட்டிக்கான தமிழக ஜூனியர் அணிக்கு கிட்ஸ் வழங்கும் நிகழ்ச்சியில் தமிழக தடகள சங்க தலைவர் WI தேவாரம் கலந்து கொண்டு கிட்ஸ் வழங்கினாா்.